சட்டமாக இருக்கட்டும், சுண்டல் தடுப்பு சட்டமாக இருக்கட்டும், இந்த சட்ட சட்டம் அடிப்படையாக அமைந்ததை பார்த்தீங்கன்னா இந்த டிஃபென்ஸ் ஆக்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி 1858 கொண்டு வரப்பட்ட சட்டம் தான். ஆனால் இதற்குடைய அரசியல் பின்னணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நினைவு இருக்கும், 1857 வரைக்கும் பிரிட்டிஷ் இந்திய கம்பெனியுடைய ஆட்சியின் கீழே தான் இருக்கு. 1858 தான் யாருடைய நேரடியாக பிரிட்டிஷ் ஆட்சியின் கூட கீழே வருது. இந்த 1850 1857 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய போராட்டங்கள் இந்தியா முழுவதும் ஏற்படுது. எல்லா மக்கள், அனைத்து தரப்பட்ட விவசாயிகள், தொழிலாளர்கள், சாதாரண பட்ட தொழிலாளர்கள், அது மாதிரி டிராமாவில் நடிக்கக்கூடியவர்கள், எழுத்தாளர்கள், இது போன்று கடுமையாக எங்கு பார்த்தாலும் போராட்டம் நடக்குது. அதன் விளைவாக நம்ம 1850 நடந்த சிப்பாய் கழகம் சொல்லுவாங்க. இந்த போராட்டத்தினுடைய விளைவு என்ன நடக்குன்னா, இந்திய இராணுவத்துக்குள் இந்தியா, அதாவது பிரிட்டிஷ் இராணுவத்துக்குள் இருந்த இந்தியாவை சேர்ந்த அந்த இராணுவ வீரர்கள் அதை இந்தியா பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எடுத்து கடுமையாக போராட்டம் நடத்தப்படுகிறது. அதான் 1857. அதுக்கு பிறகுதான் பார்த்தீங்கன்னா இந்த 1858 இந்த இந்திய பாதுகாப்பு சட்டம் என்ற இந்த ஒரு சட்டம் கொண்டு வரப்படுது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1950 பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் டிடென்ஷன் ஆக்ட், இந்த தடுப்பு சட்டம் என்பது 1950 ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1971 வரைக்கும், 1977 வரைக்கும் இந்த சட்டம் என்பது தொடர்ந்து இருக்கு வந்து. அதுக்கு பிறகு இந்த 1971 தான், 1970 வரைக்கும் தான் மிஸ்ஸான் சொல்லக்கூடிய உள்நாட்டு பாதுகாப்பு சட்டம் சொல்கிறது 1971 ஆரம்பித்து 1977 வரைக்கும் நடக்குது. ஆனால் இந்த காலகட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வளர்ச்சி கடுமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக புரட்சிகர இயக்கங்களுடைய வளர்ச்சி வந்து கடுமையாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் புரட்சிகர மார்க்சிஸ்ட் இயக்கங்களுடைய வெஸ்ட் பெங்கால் 1967 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 90 வரைக்கும் மிகப்பெரிய போராட்டங்கள், கட்சியினுடைய வளர்ச்சி மிகப்பெரிய அளவுக்கு மாற்றங்கள் கொண்டு வருது. அப்போ எங்கு பார்த்தாலும் போராட்டங்கள் நடைபெறுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா 1975 இந்த 2 ஆண்டுகளில் அதான் உங்களுக்கு தெரியும் வந்து எமர்ஜென்சி பீரியட் கொண்டு வரப்பட்டது. இந்திரா காந்தினால் அந்த அவங்க ஆட்சியில் இருக்கும்போது மிஸ் ஆகின்றது கொண்டு வரப்பட்டது, எமர்ஜென்சி கொண்டு வரப்பட்டது. அந்த எமர்ஜென்சியில் அவங்களுக்கு தெரியும் பல்வேறு அரசுக்கு அவங்களுக்கு எதிரான எல்லா எதிராளிகள், எதிர்கட்சியை சார்ந்தவர்கள், கம்யூனிஸ்டுகள், புரட்சிகர இயக்கத்தை சார்ந்தவர்கள் பல்வேறு நபர்கள் கடுமையாக அடுக்கி ஒடுக்கப்பட்டாங்க வந்து. அதில் எந்த விதமான உரிமைகள் நீங்கள் உங்களுக்கு தெரியும் வந்து அமெரிக்காவுடைய அரசியல் சட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு சொல்லுவாங்க, அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்லி அவசர காலகட்ட சட்டத்தில் அந்த அடிப்படை உரிமைகள் எப்பொழுதுமே இருக்கும். அது வந்து ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அந்த அடிப்படை உரிமைகள் வந்து எமர்ஜென்சி காலத்தில் கொஞ்ச நாளைக்கு அதை நிறுத்தி வைக்கப்படுகிறது வந்து. அப்போ அந்த 1975 இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கப்பட்ட அந்த அடிப்படை உரிமைகள் கூட தடுத்து நிறுத்தப்பட்டது, அது செயல்படுத்த முடியாத ஒரு சூழலுக்கு உருவாக்கப்பட்டது. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1980 தான் பார்த்தீங்கன்னா என்எஸ்ஏன்னு சொல்கிற இந்த தேசிய பாதுகாப்பு சட்டம் என்பது 1980 நடைமுறைக்கு வந்து. சரி, இந்த 1980 என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரேட் யூனியன் தொழிற்சங்கங்கள், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பல்வேறு தொழிற்சங்கங்கள் இந்தியா முழுவதும் வந்து வளருது. காங்கிரஸ் கட்சியினுடைய தொழிற்சங்கம் காலியாகுது, மற்ற சாதாரண வந்து மக்களுக்கு எதிரான பல்வேறு தொழிற்சங்கங்கள், அரசுக்கு ஆதரவான தொழிற்சங்கங்கள் காலியாகி எங்கு பார்த்தாலும் மக்களுக்கான கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பல்வேறு தொழிற்சங்கங்கள் இந்தியா முழுவதும் வருது. அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா முதன் முதலாக 1980 என்ன நடக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா ஆந்திராவை சேர்ந்த குருவாரெட்டின்னு சொல்லக்கூடிய சிபிஎம்மு, அதே மாதிரி அவரை வந்து என்ன செய்கிறாங்க தொழிற்சங்க தலைவரை கைது செய்யப்படுறாரு. அதை ஒட்டி அதே மாதிரி அயர்ன் ஒர்க்கர்ஸ் சொல்லி யூனியனை சேர்ந்த 30,000 பேர், ஒரு கஹாலாவின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து 30,000 தொழிலாளர்களை வந்து திரட்டி ஒரு மிகப்பெரிய வந்து ஊர்வலம் நடத்துகிறார். அந்த ஊர்வலத்தில் அது ஊர்வலம் முடிந்த பின்பு ஒரு 2-3 நாள் கழித்து அந்த தொழிற்சங்கத்தினுடைய தலைவர் வந்து கைது செய்யப்படுகிறார். இப்படி இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் தொழிற்சங்க தலைவர்கள் இந்தியா முழுவதும் கைது செய்தார். அதை ஒட்டி தான் இங்கே தெரியவங்களுக்கு விவசாய சங்கத்தினுடைய தொழிலாளர் தலைவர் வந்து விவசாய சங்கத்தினுடைய தலைவர் ஸ்ரீ நாராயணசாமி நாயுடு வந்து 1980 வந்து தமிழகத்திலே வந்து கைது செய்யப்படுகிறார். அது போக பல்வேறு அமைப்பை சார்ந்த, பல்வேறு மக்கள் இயக்கத்தை சார்ந்த தொடர்ந்து வந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த தேசிய பாதுகாப்பு சட்டம் என்பது இன்று புரட்சிகர இயக்கத்தை சார்ந்தவங்களும் மக்களுக்காக போராடியவர்களும் மக்களுக்கான தலைவர்களும் தான் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இப்படி எப்பொழுதெல்லாம் இந்த அரசாங்கத்திற்கு எதிராக இந்த மக்களுக்கு ஆதரவாக தொடர்ந்து யார் போராடி வருகிறார்களோ அவர்கள்லாம் இந்த சட்டத்தின்கள் கைது செய்யப்படு. இன்னும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா தமிழ் இனத்திற்காக, தமிழ் மொழிக்காக பல்வேறு தோழர்கள் வந்து கைது செய்யப்பட்டு தடா சட்டத்தின் கீழ் மிக கொடூரமாக எந்த விதமான பெயிலே கிடையாது.
நீங்கள் உங்களுக்கு தெரியும் இருக்கக்கூடிய பல்வேறு வழக்கறிஞர்கள் வந்திருக்காங்க. பொதுவாக நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 90 நாள் ஒருத்தவங்க கொலை பண்ணிட்டேன்னா 90 நாளில் வந்து சார்ஜ்ஷீட் ஃபைல் பண்ணி நம்ம உடனே என்ன செஞ்சிடலாம், நான் வந்து பெயில் எடுத்துட முடியும். சில வழக்கில் 60 நாளில் என்ன செஞ்சிட முடியும், பெயில் எடுத்துட முடியும். ஆனால் நீங்கள் இப்போ எந்த விசாரணையும் இல்லாமல் அது மேலே சார்ஜே இல்லாமல் என்ன, அது தடா வழக்கு வந்து பின்னாடி வந்து மதிப்பிற்கு தோழர்கள் வந்து வழக்கறிஞர்கள் விஜயகுமாரும் சங்கரசுப்பு மிக தெளிவாக இங்கே முன்வைப்பார்கள். தடாவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 1 ஆண்டு சந்தேகத்தின் அடிப்படையில் அவன் மேலே சார்ஜ் கூட தேவையில்லை, சந்தேகத்தின் அடிப்படையில் 1 ஆண்டுகள் அவரை என்ன செய்யலாம் வந்து அவர் பெயிலே கொடுக்காம உள்ளே வச்சிருக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொடால எடுத்துக்கிட்டீங்கன்னா பொடா 2001 வருது, பொடால பார்த்தீங்கன்னா 180 நாட்கள் வந்து தொடர்ந்து எந்த விதமான விசாரணை இல்லாமல் அவர் என்ன செஞ்சுக்கலாம் வந்து அவர் மேலே சந்தேகத்தின் அடிப்படையில் வந்து 180 நாட்கள் வந்து அவர் உள்ளே வச்சு கொடுமைப்படுத்த முடியாது, சிறையில் அடிக்க முடியும், எல்லாம் செய்ய முடியும். அப்போ இந்த மாதிரியான கொடூரமான சட்டம், இந்த சட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்திய தண்டனை சட்டத்திற்கு எதிராக இருக்குது, அந்த துண்டனை நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம். அதே மாதிரி நடைமுறை கிரிமினல் ப்ரொசீசர் கோட்னு சொல்லக்கூடிய குற்றவியல் நடைமுறை சட்டத்திற்கு எதிராக இருக்குது, சாட்சி சட்டத்திற்கு எதிராக இருக்குது. 1994 வந்து கரன்சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப்னு சொல்லுவாங்க, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுறாங்க. ஏன்னா நாங்கள் கூட நீங்கள் இங்கே நிறைய பேர் வழக்கறிஞர் இருக்காங்க தெரியும், நான் சில பேர் கேட்பாங்க இந்த மாதிரி போலீஸில் வந்து எழுதி கொடுக்க சொல்கிறாங்க எழுதி கொடுக்குவான்னு கேட்பாங்க. என்ன கேட்டாலும் எழுதி கொடு அப்படிம்போம், என்ன வேணாலும் எழுதி கொடு, என்ன கேட்டாலும் சொல்லு, கையெழுத்து போட்டு நீ மாதிரி தைரியமாக வா அப்படிம்போம். என்ன காரணம், ஏன்னா போலீஸ் முன்னாடி கொடுக்கக்கூடிய எந்த ஒப்புதல் வாக்கு மூலமும் சாட்சிய சட்டத்தைப்படி செல்லாது அப்படின்ற அடிப்படையில். அதனால் நாங்கள் சாதாரணமாக சொல்லுவோம், நீங்கள் என்ன வேணாலும் கேட்டால் என்ன வேணாலும் எழுதி கொடுத்துருவாங்க, 1 கோடி கேட்டால் கூட 2 கோடி தரையும் கூட எழுதி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் போலீஸில். ஆனால் இந்த தடா சட்டத்தில் இந்த புடா சட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காவல்துறை அதிகாரிக்கு முன்னாடி நீங்கள் கூடிய ஒப்புதல் வாக்குமூலம் வந்து என்ன செய்யணும், உங்களுக்கு சட்டப்படி அது செல்லும். இதை எது தான் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க, உச்சநீதிமன்றமாக அதை என்ன சொல்லுது அது சரிதான் அப்படி அந்த சட்டத்திற்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு போக சரின்னு சொல்லி என்ன செய்யல அப்படி ஒரு நீ அந்த அந்த கரன்சின்னு சொல்லக்கூடிய அந்த வழக்கில் வந்து அப்படி ஒரு இதை கொடுக்குறாரு. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2001 நீங்கள் நடக்கும் 2001 தெரியும் வந்து வேர்ல்டு ட்ரேட் சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவில் அந்த இரட்டை கோபுரங்களை வந்து நம்ம பார்த்துருப்போம் டிவியில் எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க நீங்கள் எல்லோரும் வந்து அது பரபரப்பாக உலகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு பெரிய 2001 நடந்த செப்டம்பர் 11 அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அந்த செப்டம்பர் 11 அது நடந்து முடிஞ்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா உலகம் முழுவதும் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் அதாவது தீவிரவாதிகள் அது பயங்கரவாதிகளுக்கு எதிரான அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ்ஏல என்ன பண்ணுறது யூஎஸ்ஏ பேட்ரியாட்டிக் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறார், அதாவது யூஎஸ்ஏ பேட்ரியாட்டிக் சட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை வந்து எங்கே கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அமெரிக்காவில் கொண்டு வராங்க. அந்த அமெரிக்காவில் கொண்டு வந்து அடுத்த ஆண்டில் இங்கே பார்த்தீங்கன்னா அது அப்படியே டிட்டோவா அப்படியே அது என்ன நடக்குது இங்கே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த புடான்ற சட்டம் இங்கே கொண்டு வரப்படுது. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டத்தை கொண்டு வரும்போது ராஜ்யசபா எம்பி ராஜ்யசபா இருக்குது, அது மாதிரி லோக்சபா இருக்குது, ராஜ்யசபாவில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லினா ஓட்டெடுப்பு நடத்துவாங்க, அதில் வந்து மெஜாரிட்டி காமிக்கணும், அப்புறம் திரும்ப என்ன இருக்கணும் இல்லை லோயர் அதாவது மக்கள் சபையில் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓட்டெடுப்பு நடத்தணும், அதில் பெரும்பான்மை கிடைக்கணும். ஆனால் இதில் என்ன நடக்குது அப்படின்னா கீழே மக்கள் சபைன்னு சொல்லக்கூடிய இந்த லோயர் ஹவுஸில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குது, ஆனால் ராஜ்யசபாவில் என்ன இல்லைன்னா அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை. அதனால் என்ன பண்ணுறா ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒரே நேரத்தில் வந்து ரெண்டு ஜாயின்ட் செஷன்ற மாதிரி பார் ரெண்டு ராஜ்யசபாவையும் லோக்சபாவையும் ரெண்டும் இணைச்சி வந்து என்ன செய்யற சிம்பிள் மெஜாரிட்டி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதில் ராஜ்யசபாவுக்கு நீங்கள் மெஜாரிட்டியே கிடையாது. அதை விட என்னென்னா இவ்வளோ கொடூரமான இந்திய அரசியல் சட்டத்திற்கு எதிராக அதுமாதிரி குற்றவியல் சட்டத்திற்கு எதிராக சாட்சி சட்டத்திற்கு எதிரான இந்த